புனிதமிக்க ஜும்மா தினத்தில் நாமெல்லாம் பங்கெடுத்துருக்குறோம். இந்த உலகத்தில் இறைவனை, இறைவனுடைய ஆற்றலை நம்பாதவர்கள் சிலர் இருந்தாலும், இறைவனை நம்புகிற, அவனுடைய ஆற்றலை நம்புகிற மனிதர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த இறைவனுடைய வல்லமையை பற்றி பாலர் பாடங்களிலேயே நாம் படிக்கக்கூடிய காலத்திலேயே சிறு வயதிலேயே நமக்கு சொல்லித்தருகிறார்கள். இந்த கடவுளை பற்றி, கடவுளுடைய ஆற்றலை பற்றி, சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது யாராலே, காரிருள் வானில் மின்மினி போல் காட்சி தருகிறதே அது என்னென்ன, அதெல்லாம் எப்படி வந்தது, இதெல்லாம் யாரால் நடக்கிறது என்றெல்லாம், அனைத்து ஆற்றலும் இருக்கிற ஒரு கடவுள் இருக்கிறான், அனைத்து வல்லமை மிகுந்த ஒரு இறைவன் இருக்கிறான் என்றெல்லாம் பாலர் பாடத்திலேயே நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. ஆனாலும் கூட ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான் என்று எல்லோரும் ஒப்புக்கொண்டாலும் கூட, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நாம் படித்தாலும் கூட, மனிதன் வளர வளர யார் கடவுள், யார் மனிதன், கடவுளுடைய இலக்கணத்தை, கடவுளுடைய வல்லமையை, ஆற்றலை வேறு யாரும் பெற முடியுமா என்பதில் மூளையை அடகு வைத்து விடுகிறார்கள். இறைவனால் படைக்கப்பட்ட கற்களை, சமாதியை, குடிமரத்தை, கற்சிலைகளை, இதெல்லாம் கடவுளுக்கு நிகரானது என்று மனிதன் நினைக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் இந்த கற்சிலைகளோ சமாதியோ, இவர்கள் வழிபடக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும், அது இந்த உலகத்தில் ஏதாவது அற்புதம் செய்திருக்கிறதா, தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தியிருக்கிறதா என்றால், யாரையெல்லாம் அல்லாஹ்வை விட்டுவிட்டு இவர்கள் வணங்குகிறார்களோ எல்லாருமே பலவீனத்திற்கு மேல பலவீனமுடையவர்களாகத்தான் இந்த உலகத்திலே காட்சி தருவதை நம்ம பார்க்கிறோம். உயிரோடு இருக்கிற மனிதனை கடவுளாக நினைக்கிறார்கள், இறந்து போன பிறகு மனிதனுக்கு கடவுள் தன்மை வந்துவிட்டதாக நம்புகிறார்கள். ஆனால் இவர்கள் யாரை கடவுளாக நினைக்கிறார்களோ, எல்லா ஆற்றலும் உள்ளவர்களாக நம்புகிறார்களோ, அவங்கள்ட்ட எல்லா பலவீனங்களும் இருக்கிறதா இல்லையா கடவுள்னு சொல்கிறார்கள். ஒரு கடவுளுடைய அவதாரம் அப்படிங்கிறாங்க, ஒரு கடவுளுக்கு நெருக்கமானாலே இவர் நினைத்தால் நடக்காத உண்மை இல்லை, இவர்கிட்ட நம்ம கேட்டால் அவர் எதை தராமல் இருக்க மாட்டாரு, எல்லா ஆற்றலும் பெற்றவர் என்றெல்லாம் சிலரை நம்புகிறார்கள். அவுளியாக்கள், மகான்கள், மத குருமார்கள், இவங்களை எல்லாம் கடவுளுக்கு நிகராக மனித சமுதாயத்தில் சில பேர் நம்புகிறார்கள். ஆனால் அவங்க நம்மள மாதிரி இருக்கிறார்களா, ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு அப்படி இருக்கிறார்களா, எல்லா வகையிலையும் நம்மை போன்றுதான் இருக்கிறார்கள். நம்ம எப்படி சாப்பிடுகிறோமோ அதை போன்று அவர்களும் சாப்பிடுகிறார்கள். நம்மளை விட தரமான சாப்பாடு தான் அவங்களுக்கு கேட்குது. நம்ம ஒரு பழைய சோத்தத்தின் கூட உசுறு வாழ்ந்துவோம். ஆனால் சாமியார்களால், மத குருமார்களால், ஷேகுமார்களால நம்மளை மாதிரி சாதாரண சாப்பாடு சாப்பிட முடியுமா, சாதாரணமாக ஒரு ஒரு குடிசையில் வாழ முடியுமா, அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்தா பிரம்மாண்டமாக கட்டடங்களை, மடங்களை கட்டி கொண்டு வாழ்கிறார்கள், மக்களுக்கு எளிமையை சொல்லித் தருகிறார்கள். ஆனால் அவன் ஆடம்பரமாக வாழ்கிறான். அவன் சாப்பிட்ற சாப்பாடுலாம் அத்மாருக்கு நீ இந்த ரோஸ் நெய் போட்டு சாப்பாடு கொடுத்தாதான் சாமியார்கள், அஜத்துமார்கள், மதகுருமார்கள் சாப்பிடுவார்கள். அப்போ ஷேகுமார்கள், மகான்கள் என்று யாரையெல்லாம் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று அவங்கள நம்புகிறார்களோ, அவன் சாப்பாட்டின் பக்கம் தேவை உள்ளவனாக இருக்கிறானா இல்லையா, அந்த சாப்பாடு உள்ளே போய் இறங்கின உடனே ஒரு மாதிரியான மாற்றங்களை உண்டாக்குதுல, வயிற்றில் போய் அரைக்குதுல, கழிவான மக்கள்லாம் வெளியேறதுல, இந்த மாதிரி கழிவு வெளிவராத ஒரு மகான் உலகத்தில் இருக்கிறாரா, ஊரே ஊரே ஒரு மத கூட அப்படி இருக்கிறாரா, நமக்கு எப்படி இந்த கழிவை நம்ம வயிற்றுக்குள்ள சுமந்து கொண்டிருக்கிறோமோ அப்படித்தான் அவரும் கழிவை சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு, அவரும் அந்த சிறுநீரை சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் என்ன கடவுளு, அப்புறம் என்ன அவர்கிட்ட கடவுளுடைய ஆற்றல், அவர்கிட்ட என்ன இருக்குது, நம்ம எப்படி தூங்குறோமோ அவர் தூங்குறாரு, நம்ம எப்படி மனைவி மக்களோட வாழ்கிறோமோ அவர் அப்படித்தான் இருக்கிறாரு. மனைவி மக்கள் இல்லாமல் நான் வாழ வேண்டும் எவனாவது சொன்னால் கூட அது பல நேரங்களில் பொய்யா போய் விடுகிறது, ரகசியமாக என்னத்தையோ ஒன்று செஞ்சு
அவங்களுக்கு தெரியாம கடைசியில் கேமராவில் சிக்கி கடைசியில் ஜெயிலில் கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு நிலைமை பார்க்குறோம். அப்போ பெண் துணை இல்லாமல் நம்ம எப்படி இருக்க முடியாதோ அப்படி இந்த மத குருமார்கள் வந்து இருக்கிறாங்களோ இல்லையா, மகான்கள் வந்து பெண் துணை இல்லாமல் வாழ முடியாது என்பதை அவங்க காட்டியிருக்கிறாங்களோ இல்லையா. அதே மாதிரி நம்ம குறிப்பிட்ட காலம் வாழ்கிறோம், வாழும்போது நோய் நொடிகளுக்கு ஆளாகிறோம். யாரையெல்லாம் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று இவங்க வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாருமே இதே மாதிரி நோய் நொடிக்கு ஆளாகிறாங்களோ இல்லையா. குறிப்பிட்ட காலம் எதுவுமே இல்லாமல் இருந்தார்கள். நம்ம எப்படி இருந்தோமோ, நம்ம தாயுடைய கருவறையில் உண்டாகிறதுக்கு முன்னால் நம்ம எப்படி இருந்தோம், என்ன பொருள், நமக்கு என்ன பேர், ஒன்றுமே இல்லாமல் இருந்த நம்ம உருவானோம்ல, இப்படித்தான் அவர் உருவாகிறார். எப்படி தாயுடைய கருவறையில் நம்ம படிப்படியாக வளர்ச்சி அடைவோமோ அப்படித்தான் அவர் வளர்ச்சி அடைகிறார். நம்ம எப்படி தாயுடைய கருவறையிலிருந்து வெளியே வர்றோமோ அதே வழியாகத்தான் மகான்கள் சேகுமார்கள் மதகுருமார்கள் எல்லாரும் வெளியே வருகிறார்கள். நம்ம எப்படி ஒரு படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு நோய் நொடி துன்பம் கஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோமோ பல பிரச்சனைகளை சந்திக்கிறோமோ இதே மாதிரி தானே எல்லாருமே பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. சாய்பாபா உட்பட கடைசி காலத்தில் எல்லாருக்கும் நோயை போக்குற ஒரு சாய்பாபா கடைசி காலத்தில் போய் மருத்துவமனையில் போய் கடந்து செத்து போனார். அப்போ மருத்துவமனையில் தான் அவங்களுடைய நோயை குணப்படுத்த முடியும்னு நம்புகிறார்கள். தவிர இவன் நினைக்கிறான் அவர்கிட்ட போனால் இல்லை நோய் போயிடு, அவருக்கு உட முடியலன்னு அவன் ஆஸ்பத்திரி தான் வர்றாரு. அவன் அப்போது சாதாரண ஆஸ்பத்திரியில் போனவங்களாம் உசுறு பழக்க முடியாது, அப்போலால் போனாலும் சரியாகவன் என்று அப்போலாவது தேடி மீனாட்சி மிஷினை தேடி பெரிய பெரிய மதகுருமார்கள் சேகுமார்கள்லாம் போய் அங்கே போய் சரணாகதி அடைகிறானா இல்லையா. அவர்களும் மரணத்தை அடைகிறார்கள். நம்ம மூத்தவரை மாதிரி அவங்களும் மூத்தாயிட்டாங்கல்ல. இந்த சமாதிகளை யார் யாரையெல்லாம் அடக்கம் செய்திருக்கிறீர்களோ மூத்தாகி விட்டார்கள்ங்கிற காரணத்தினால உங்களுக்கு அடக்கம் பண்ணியிருக்கிறோம். அப்போ எல்லா வகையிலையும் மனிதன்கிட்ட இருக்கிற எல்லா பலவீன்களும் இந்த பலவீனங்களும் மகான்கள்கிட்ட சேகுமார்கள்ட்ட மத குருமார்கள்ட்ட இருப்பதை கண் கூட பார்க்குறோம். அப்போ இவங்க ஏதாவது ஒரு ஆற்றல் செஞ்சாங்களா, காலகாலம் நிலைத்து நிற்கிற மாதிரி எனக்கு சாவை கிடையாது அப்படி ஒரு மத குரு சொல்ல முடியுமா, எனக்கு பசியே எடுக்காது, எனக்கு கடை விட்டது சாப்பாடு வருது, எனக்கு தூக்கமாக வராது, தூங்காமல் இருக்க முடியுமா, ஒரு ரெண்டு நாளைக்கு எந்த மத குருவாவது சேகாவது நான் தூங்காமல் இருந்து காட்டுறேன் என்று தூங்காமல் இருக்க முடியுமா, தூங்காமல் இருக்க முடியாது. மனைவி துணை இல்லாமல் இருக்க முடியாது, பிள்ளை இல்லாமல் இருக்க முடியாது, தாய் தகப்பு இல்லாமல் அவங்க உருவாக முடியாது. இப்போ நம்மளை மாதிரியே எல்லா வகையில் இருக்கிற எந்த வகையான அற்புதங்களும் செய்யாத இவர்களை அவங்கள்ட்ட நம்ம எல்லா தேவைகளையும் கேட்கலாம் என்று நம்புகிறார்களே. ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் என்ன, அவன்கிட்ட எல்லா ஆற்றல் இருக்குது. இறைவனை பொறுத்த வரைக்கும் அல்லாவை பொறுத்த வரைக்கும் அவனால் எதையும் செய்ய இயலாது என்று ஒரு மேற்று கிடையவே கிடையாது. நினைத்ததை செய்யக்கூடியவன், அவன் செஞ்சிருக்கிற மாதிரியான எந்த காரியத்தையும் அது பெரிய விஷயமா இருந்தாலும் சரி சாதாரண சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அல்லாஹ்வை போன்று யாராலும் செய்யவே இயலாது. இதை நம்புற ஒரு முஸ்லீமே தர்காவில் போய் நிற்பானா, இதை விளங்கினான்னு வைங்க, அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, இந்த மகான்கள் சேகுமார்கள் இவங்களுடைய ஆற்றல் என்ன என்று விளங்குவானேயானால் தர்காவின் பக்கம் தலை வைத்து பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன பெரிய விஷயத்திலிருந்து வருவோம். இந்த உலகம் இருக்கிறது, இந்த வானம் பூமி, இந்த அதே மாதிரி கோடான கோடி விண்மீன்கள், சூரியன் சந்திரன் என்று இந்த வானம் பூமிக்கு இடைப்பட்ட இடையில என்னவெல்லாம் இருக்கிறதோ இந்த உலகம் என்பது இது எப்படி உருவானது, இந்த வான பூமிங்கிறது இன்னைக்கு தனித்தனியாக இருக்கிறது, இந்த வான பூமி இதுக்கு இடையில உள்ள கோள்கள் எல்லாம் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு சின்ன பொருளுக்குள்ள அது அடுக்கமாக இருந்தது, உள்ள ஜிப் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது என்று இன்றைக்கு விஞ்ஞான உலகம் சொல்கிறது. திருமறை குரானில் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை திருமறை குரானில் கூட சொல்லி காட்டுகிறான், அவளம் எரல்லது என கபரு அன்ன சமாவாத்தி வல் அருள் காணத்தா ரத்துஃபன் ஃபத்தக்னாஹுமா. இந்த வானம் பூமியை இறைவனை மறுப்பவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, இந்த வானம் பூமி ரெண்டுமே இணை சேர்ந்துதான் இருந்தது, ரெண்டுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடக்கமா இருந்தது, அதை நம்ம தான் பிரிச்சு எடுத்தோம். வானம் பூமின்னு தனித்தனியே எப்படி வந்தது, ரெண்டும் சேர்ந்துதான் இருந்தது, அதை நம்ம தான் பிரிச்சு எடுத்தோம். எப்படி பிரிந்தது, ஒரு சின்ன ஒரு பொருளுக்குள்ள வானம் பூமி எல்லாமே அடக்கமா இருந்தது, அது ஒரு நேரம் வரும்போது வெடித்து சிதறியது, வெடித்து சிதற சொல்லி அல்ல கட்டளை போடுகிறான், வெடிச்சு சிதறின உடனே அது அப்படியே தூசு மண்டலங்களாக காட்சி தருகிறது, துகள்களாக அங்கங்கே போய் தனித்தனியாக போய் நிற்கிறது,
அந்த அந்த பறந்து கிடந்த தூகோள்கள்லாம் ஒன்று சேர்ந்துதான் அது சூரியனாக சந்திரனாக செவ்வாயாக பல கோணங்கள் பல கோடிக்கணக்கான விண்மீன்களாக தனித்தனியாக இப்படி உருவெடுக்கிறது. இதை திருமலை குணாலெல்லாம் செய்யறா சொல்லி காட்டுறா. சும்ம சவாயில சமாய் வகிய துகானும் காலகாவல் அருளி வழியில் அருளி ஈர்த்தியா தவ நவ் கருகன். நீங்கள் வந்து விரும்பிய விரும்பாமலோ கட்டுப்படுங்கள் என்று வானம் புகையாக இருந்துச்சே அந்த நேரத்தில் வானத்துக்கும் நம்ம சொன்னோம் பூமிக்கும் சொன்னோம். வானம் பூமி வந்து இப்படி ரெண்டு ஒன்றுக்குள்ளே ஒரே ஒரு பொருளுக்குள்ளே இருந்தது, அது வெடித்து சிதறியது, புகை மண்டலமாக இருந்த நேரத்தில் அதுக்கு நம்ம கட்டளை போட்டோம், நீங்கள் அல்லாஹ் கட்டுப்படுங்க என்று சொன்னோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ ஒட்டுமொத்த உலகத்தையுமே வானம் பூமி எல்லாத்தையுமே ஒரு சின்ன பொருளுக்குள்ளே அல்லாஹ் அடக்கி வச்சானே. இந்த மாதிரியான ஆற்றல் படைத்த அல்லாஹ்வும் நீங்கள் வணங்குற சமாதிகளில் யாரையெல்லாம் அல்லாஹ்வுக்கு நிகரானவர்கள் நினைக்கிறீர்களோ ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு கடுகு மாதிரி உள்ள ஒரு பொருளுக்குள்ள ஒரு அணுவுக்குள்ளே அல்லாஹ் வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வச்சுருந்தானே, ஒரே ஒரு கடுகை பிளக்க முடியுமா? யார் அவுளியாக்கள் மகான்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கடுகை பிளக்க முடியுமா? கடுகை பிளக்க வேணாம். அவங்க இருக்கிற சமாதிகளில் இருந்து அந்த சமாதியை வெடிக்க வைத்து சமாதியிலேருந்து வெளியே வர முடியுமா? எல்லாரும் கூப்பிட்றாங்கல்ல அவுளியாக்களே மகான்களே நாயாக்களே கூப்பிட்றாங்க. சமாதியிலேருந்து என்னைக்காவது ஒரு கையையாவது காட்டி இந்தாண்டு கேட்குற தர்றம் பாரு என்று செய்ய முடியுமா? அப்போ ஒட்டுமொத்த வானத்தையும் பூமியை ஒரு பொருளுக்குள்ளே அடக்கி அதை வெடிக்க வச்சு இந்த உலகத்தை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படிப்பட்ட ஒரு வல்லமை? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய படைப்பை ஒவ்வொரு படைப்பையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றான் வயத்தஃபக்கருன ஃபீ கல்கி சமாவாத்தி வல் அர்த், இந்த வானம் பூமி படைக்கப்பட்டதை எல்லாம் அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். இரவு புகழ் எப்படி மாறி மாறி வருகிறது இதையெல்லாம் சிந்தித்து பார்ப்பார்கள். சிந்திச்சு பார்த்து விட்டு சொல்வார்கள் இறைவா நீ தூய்மையானவன், மாகலத்த ஹாதா பாத்திலா, இதையெல்லாம் நீ வீணுக்காக விளையாட்டுக்காக படைக்கல என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒட்டுமொத்த உலகத்தையுமே அல்லாஹ் ஜிப் பண்ணி வச்சிருந்தான். நம்ம சாஃப்ட்வேரை ஜிப் பண்ணுவோம்ல அந்த மாதிரி உலகத்தை அல்லாஹ் ஜிப் பண்ணி வச்சிருக்கிறான். மனுஷனை கூட அல்லாஹ் ஜிப் பண்ணி வச்சிருந்தான்ல. ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அவருடைய அந்த உடம்புக்குள்ள ஹவ்வாவுடைய உடம்புக்குள்ள ஒட்டுமொத்த மனித சமுதாயம் கியாமத்து நாள் வரைக்கும் உருவாகக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ஆதம் ஹவ்வா ரெண்டு பேருக்குள்ள ஜிப் பண்ணி வச்சிருந்தானே இல்லையா? ஒரே நேரத்தில் அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தான். ஆதம் அலைஹிஸ் ஸலாத்தை படைத்த பிறகு அவருக்கு துணையை ஏற்படுத்திய பிறகு ரெண்டு பேரும் கூடிய பிறகு அந்த ரெண்டு பேர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய முதுகலை நம்ம தடவணும், அந்த முதுகலை இருந்து அவங்களை எல்லா மக்களை வெளியேற்றணும். வெளியேற்றிய அலஸ்து ரப்பிக்கும், ஏன்பா நான் தானே உங்கள் கடவுள், என்னை தவிர யாரை கடவுள் கொடுக்குறாங்களா என்று நம்ம எல்லாருக்கிட்ட எல்லாம் கேட்டதாக எல்லாம் சொல்லி காட்டுறான். இறைவா நீ தான் கடவுள் என்று எல்லாருமே நம்ம சொன்னோம் என்று அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். எதுக்கு இது அல்லாஹ் சொல்கிறான்? மறுமை நாளையில் இது உனக்கு ஞாபகம் வரும். இந்த உலகத்தில் வேற உலகத்துலேருந்து இங்கே வந்ததுனால நமக்கு அல்லாஹ்ட்ட பேசுனது அல்லாஹ் நம்மகிட்ட பேசுனது அதில் நமக்கு விளங்கலை. ஆனால் கியாமத்து நாளையில் அந்த உலகத்துக்கு திரும்ப போன உடனே அது நினைவுக்கு வரும். ஆக அல்ல கேட்டான் நமக்கு நினைவு இருக்குது என்று அந்த நேரத்தில் நினைவுக்கு வரும். அப்போ அந்த மாதிரி நினைவுக்கு வரக்கூடிய நேரத்தில் எங்கிட்ட அல்ல பேசலை ஒன்றுமே நாங்கள் சொல்லலை என்று நீங்கள் சொல்லிவிடக்கூடாது. இதுக்காகத்தான் உங்களை ஆரம்பத்தில் படைக்கும் போது படைக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட நான் உறுதிமொழி எடுத்தேன் அப்படின்னு நல்லா கூட சொல்லி காட்டுறான். அப்போ ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையுமே ரெண்டு மனுஷங்களுக்குள்ள அல்ல ஜிப் பண்ணி வச்சுருந்தானே இல்லையா? மனுஷனை என்ன மனுஷனை ஜிப் பண்ணப்பட்ட பொருள் தானே. மனுஷனை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேரை தான் எல்லாரும் ஜிப் பண்ணுவாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யற ஹார்ட்வேரை ஜிப் பண்ணுறான். எப்படி ஜிப் பண்ணுறான்? சில ஹார்ட்வேர்களை சுருக்கி வைக்கலாம். ஆனால் அல்லாஹ் எதையெல்லாம் சுருக்கி வச்சிருக்கிறான் அப்படி சுருக்க முடியுமா? அதையெல்லாம் சுருக்க முடியுமா? மனுஷன்டால என்ன இன்னைக்கு நீ கண்டுபிடிக்கிறான்? அல்லாஹ் உருவாக்கிய எதையும் இயல்பு விதியில் என்னென்னு கேட்டால் ஒரு மனிதனால் ஒரு பொருளை கண்டுபிடிக்கத்தான் முடியும். எந்த பொருளையும் மனிதனால் ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. ஒரு பொருளை வந்து மனுஷனால் உருவாக்கவும் முடியாது அதை அழிக்கவும் முடியாது. கண்டுபிடிக்க வேணா செய்வான், என்ன தேவை ஒன்று புதுசு புதுசாக கண்டுபிடிப்பான. தவிர இறைவன் படைத்த மாதிரி இவன் படைக்க முடியுமா? இறைவன் அழித்த மாதிரி அழிக்க முடியுமா? மனுஷனே எடுத்துக்கிற மனுஷனே சாவடிக்கிறாங்க, அல்லது அவனை இயற்கையில் இறந்து போயிடுறான். இந்த மாதிரி இறந்து அவனை தீயில போட்டு பொசுக்குனாலும் அவனை தண்ணியில் போட்டு கரைச்சாலும் அவன்கிட்ட உள்ள ஒரே ஒரு பொருள் அழியவே அழியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அவனுடைய முதுகு தண்டில் அவன் ஒரு பொருள் இருக்கிறது அதுதான் மனுஷன். சின்ன பொருள் இருக்குதுல்ல
அதை எவ்வளவு பெரிய தீயில கொண்டு போய் எரியற தீயில கொண்டு போய் போட்டால் நரக நெருப்பு போட்டாலும் கூட மனுஷன் அழிய மாட்டான். அப்ப அந்த மாதிரி எந்த சூட்லையும் அழியாத இதெல்லாம் பெரிய ஆச்சரியம் இல்லை. அந்த மாதிரி மனுஷனை கண்டுபிடிக்கலாம். பிளாக் பாக்ஸ் தயாரிக்கிறான்ல, விமானத்துல போகக்கூடிய நேரத்துல என்ன ஆபத்துகள் ஏற்படுது, அதை வந்து அந்த பிளாக் பாக்ஸ் தான் அதை படம் பிடிச்சு வச்சிருக்கோம், அதை அங்கே உள்ள அந்த வாய்ஸையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது எந்த சூட்லையும் விமானம் வெடிச்சு செதறினாலும் ஒட்டுமொத்தமாக விமானமே இல்லாமல் போய்விட்டாலும் இந்த பிளாக் பாக்ஸ் மட்டும் எரியாம கரியாகாம அப்படியே பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கும். அப்ப அந்த மாதிரி மனுஷன எந்த சூட்லையுமே வெந்து போகாத அழிஞ்சு போகாத உன்ன மனுஷன் கண்டுபிடிக்க இயலும்னா இறைவனால் இப்படி படைக்க இயலாதா? அல்ல படிச்சு வச்சிருக்க மனுஷன் தான் என்ன, நீ அவனை கண்டதோ வெட்டி போடு, அவனை நெருப்புல போட்டு எரிச்சு சாம்பலாக்கு, நான் படைச்சதை அழைக்க முடியாது அல்ல ஆகுன்னு சொல்லுவான். அந்த ஜிப்பு தான் திரும்ப பெருசாகும். எப்படி தாயுடைய கருவுறையில் ஒரு டீஸ்பூனில் உள்ள அளவு கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி கோடிக்கணக்கான ஒரு மனிதனுடைய விந்து துளையிலிருந்து வெளியாகக்கூடியதில் கோடிக்கணக்கான உயிரணுக்களில் ஏதோ ஒரு உயிரணு மனுஷனுடைய தாயுடைய கருவுறையில் போய் அது போன சைசையும் வெளியே வந்த சைசையும் வளர்ந்து நிற்கிற சைசையும் பார்த்தோமையானால் அல்லாஹ்வுடைய ஆற்றல் அவனுடைய வல்லமை நமக்கு வழங்குதா இல்லையா? அப்போ இந்த மாதிரி எந்த மகானாவது எந்த கடவுளாவது இப்படி மனுஷனை அல்ல இப்படி படைச்சானோ, அப்படி வந்து என்னுடைய மகன் உன்னை படைச்சிருக்கிறாரு இப்படி சொல்ல முடியுமா? அல்ல அப்படி என்ன செய்யறான், எதையுமே அவன் உருவாக்குன எதையும் அழிக்க முடியாது. இஸ்லாமிய மார்க்கத்தை கூட எடுத்துக்கிறீங்களேன், இந்த இஸ்லாமிய மார்க்கம் வந்து உலகத்திலே கடுமையான விமர்சனங்களை சந்திக்கிற ஒரே மார்க்கம். நமக்கு மட்டும்தான் மைக்கு பிடிச்சது என்னதுன்னு தெரியல, வார வாரம் மைக்கு ஏதாவது கொலை பண்ணியது, சுத்தமாக சவுண்ட் இல்லை நினைக்கிறேன். அப்போ மனுஷன் அல்லா உருவாக்குன எதா இருந்தாலும் சரி இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லாம் கொடுத்துக்கலாம்ல, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை யாராலையும் அழிக்க முடியுதா? என்னென்னமோ இதுக்கு எதிராக என்னென்னமோ விமர்சனம் பண்ணுறான், ஆவதூர்களை அள்ளி வீசுறான், முஸ்லீம்களை அழித்து விட்டால் இஸ்லாத்தை அழிச்சிடல நினைக்கிறான், கட்டாய மதம் மாற்றம் பண்ணுறாங்க, கூட்டு போய் என்ன செய்யறான், உங்களுக்கு ரேஷன் கார்டு வாங்கி தர்றேன், உங்களை அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு கூப்பிட்டு போய் எல்லாத்துக்கும் தொப்பியவன் எல்லாத்துக்கும் பொட்டை போட்டு விட்டு தொப்பிய கல்வியை செய்யறாங்க, அவன் ஒரு மாலையை போட்டு விட்டு எல்லாம் மதம் மாறிவிட்டார்கள் என்று ஏமாத்துறாங்க, கட்டாய மதம் மாற்றம் பண்ணுறாங்களா இல்லையா? ஏன் கட்டாய மதம் மாற்றம் பண்ணுறான்? ஒரு இடத்துல மோடி கூட நினைஞ்சாரு போய் பேசுகிறாரு, நீங்கள் வந்து எல்லாருமே என்ன செய்யணும்னு கேட்டால் அதாவது நிறைய பிள்ளைய பெற்றுக்கிறேன்னு, முதல்ல பிள்ளை பெக்கக்கூடாண்டாங்க, ரெண்டுக்கு மேல் எப்போவுமே வேணாம் அப்படின்னு முதல்ல பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எல்லாம் பத்து பத்து பிள்ளை பெற்றுக்கிறேங்க அப்படிங்கிறா, எதுக்குடா பத்து பிள்ளை பெக்கணும், இல்லை எல்லாமே இந்துக்கள் நிறைய வரணும், முஸ்லீம்கள் நிறைய பிள்ளை பெற்று நிறைய எண்ணிக்கையில் நிறைய இருக்கிறானா, இதனால நீங்கள் நிறைய பிள்ளை பெற்றுக்கிறங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பிள்ளை பெற்றனால இந்து மதம் வளர்ந்துருமா? நிறைய பிள்ளை பெற்றனாலே இங்கெல்லாம் இஸ்லாமியர் நிறைஞ்சிருக்கிறாங்க. எல்லாம் நம்முடைய நம்ம எல்லாருமே யாரு, ஒரு இந்து தாயினுடைய வயிற்றில் வளர்ந்தவர்கள் தான், ஒரு கிறிஸ்தவ தாயினுடைய வயிற்றில் வளர்ந்தவங்க தான், எல்லாமே மதம் மாறியவர்கள் தானே. அப்போ பிள்ளை பெற்றனால பிள்ளை நிறைய பெற்றனால எல்லாம் அப்படி இந்து மதத்தில் இருந்துருவாங்களா, கிறிஸ்தவ மதத்தில் இருந்துருவாங்களா? இந்து மதத்தில் நிறைய சாதி குடும்பங்கள் இருக்கிறது, கோயிலுக்குள்ளே போக முடியலை, ஒரு சர்ச்சுக்குள்ளே போக முடியலை, அதே மாதிரி ஒரு தெருவில் நடக்க முடியலை, இவனுக்கு தனி கபர்சான் அவனுக்கு தனி கபர்சான், இப்படி எல்லாம் வேதத்தை படிக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு அடிமைத்தனம் பண்ண காரணத்தினால அதெல்லாம் வேணாம்னு தூக்கெறிஞ்சு வந்திருக்கிற தவிர, நீ ஒவ்வொருத்தனும் பத்து பிள்ளை பெற்றாலும் சரி பத்து பிள்ளையுமே நாங்கள் இஸ்லாத்தில் ஏற்றுருவோமே, பத்து பேர் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க, இங்கே நம்ம எண்ணிக்கை தான் கூடுமே தவிர யார் எண்ணிக்கையும் கூட விளங்க செய்யாது. நிறைய பிள்ளை பக்கிறனாலையெல்லாம் வேறு மதங்கள்லாம் வளர முடியாது. அதையும் போய் எங்கே சொல்கிறேன்னு பாருங்க, இந்த வாதத்தை கூட எங்கே போய் பேசுகிறான்னு கேட்டால் அது அறிவு இல்லாமல் ஏதோ எங்கே பேசணும்னு ஒரு வேஷம் இருக்குதுல்ல, ஒரு தண்ணி செய்கிறான்டா ஒரு பட்டிமன்றத்தில் கூட சொல்லுவாங்க, அந்த மைக் செட்டு போடுற ஆள் இருக்கிறாங்கல்ல, ஒரு இடத்துல போய் மைக் செட்டில் போடும்போது ஃபஸ்ட்டு அந்த பாட்டு போட்டு விடுவாங்க, நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி பாட்டு போட்டு விடுவான், ஒரு இடத்துல போய் ஒரு பாட்டை போட்டு விட்டு மைக் செட்டுக்காரன் அடி வாங்கினா, என்ன பாட்டு, ஜோதிடர்கள் மாநாடு, அங்கே போய் என்ன பாட்டை போட்டு விடணும், அங்கே போய் போடுறேன்னா நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விடும் சொல்லி, அவன் நடக்காது நடக்காது அவன் சொல்லிட்டு அவன் என்ன செய்வான், நடக்கிறதெல்லாம் நடக்காதுமா, ஜோதிடர்கள் வந்து ஏதோ நடக்கும்னு அவன் சொல்றானோ அது நடக்கத்தான் செய்யும்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். ஜோதிடர்கள் மாநாட்டில் போய் என்ன பாட்டு போட்டுக்கிறான், நடக்கும் என்பார் நடக்காது போய் சொல்றான், ஏமாந்துறாத நடக்காதுமா நடந்துரு இப்படின்னு ஜோதிடர்கள் மாநாட்டில் போய் இந்த பாட்டை போட்டு அடி வாங்கினான்னு கேள்விப்படுறோம்ல. இந்த மாதிரி இந்த மோடி போய் பத்து பிள்ளை பெற்றுக்கிறவங்க யார்கிட்ட சொல்றான்னு கேட்டா, சாமியார்கிட்ட போய் கல்யாணம் இருக்கிறான துறவிகள், ஒரு துறவியல் மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு அவன் பிள்ளைய பக்கம் போனவன் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கிறான், அவனே பொண்டாட்டி வேணாம் பிள்ளை வேணாம்ட்டு காரோ செடி நிறைஞ்சிருக்கிறான், சுடுகாட்டில் மனுஷ பணத்தை தின்னுட்டு இருக்கிறான்,
இவன் டபுள் என்ன காசியில் அலையக்கூடிய இந்த துறவிகள்கிட்ட போய் இல்லை பத்து பத்து பிள்ளை பத்துக்கிறங்க பெரிய காமெடியா இருக்க இல்லையா. அப்ப இந்த மாதிரி என்ன செய்யறான், இந்த தலைகால் புரியாம இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா பார்த்தா அழிஞ்சுக்கிட்டே வர்றத பாக்குறோம். அல்ல ஒரு பக்கம் பார்த்தா என்னமோ ஆட்சியை பிடிச்ச மாதிரி பயங்கரமா படம் எல்லாம் காட்டினாங்க இல்ல, துறப்புக்கட்டை வச்சிருந்தாங்க, கொஞ்ச நாள் படம் ஓட்டினாங்க, இந்தியா தூய்மையான இந்தியா அப்படின்னாங்க. அடே தூய்மையான இந்தியா என்ன போய் எத்தனை ஆறுகள் நதிகள் இருக்கிறது, காசியில போனா என்ன செய்யறான், அந்த நதியில மனுஷன் பணத்தை மத கூறுறான், மாலையில கொண்டு போய் கூட்டுறான். அப்ப எத்தனை சாமியார்கள் குளிக்காம கொள்ளாம போலனா வருஷங்களாக அழிஞ்சு தெரிஞ்சிருக்கிறான், எவ்வளவு கிருமிகள் அங்கிருந்து வெளிப்படுது. அப்ப அதை போய் நதியை போய் கிளீன் பண்ண அதுக்கு பேர் கிளீன் இந்தியா. என்ன கிளீன் இந்தியா, விளக்கு மாதிரி வச்சுட்டு படம் காட்டினாங்க. கடைசியில் என்னன்னு கேட்டா அதுவே இன்னொரு கட்சிக்காரனுக்கு விளம்பரமா போயிருச்சு. ஆம் ஆத்மி கட்சிக்காரன் ஒண்ணா அவன் அவனுக்கு விளக்கு மாதிரி சின்னம் கடைசியில் இன்னைக்கு முடிக்கலாம். ஆக இவங்களுக்கு விளம்பரம் மட்டுமோ கடைசி நேரத்தில் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் விளக்கு மாதிரி வச்சு மோடி படம் காட்டினாரா, கடைசியில் விளக்கு மாதிரி கட்சி ஜெயிச்சிருச்சு, ஆம் ஆத்மி கட்சி ஜெயிச்சிருச்சு, டெல்லியில் சுத்தமாக டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க. படம் காட்டினாங்க பாருங்க, மதம் மாறி கொண்டிருக்கிறார்கள், இங்கே மதம் மாறுறது அங்கே மதம் மாறுறா இப்படிலாம் காட்டினாங்க பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், இரு இது உணலி யுத்துஃபியும் நூறல்லாஃபி அஃபாஹிம் வல்லாஹ் முத்திமுன்னூரையும் வளவு கரிகள் காஃபிருவோம். அல்லாஹ்வுடைய ஒளியை தங்களுடைய வாய்களால் விட்டு பிரச்சாரத்தால் இவர்கள் அழித்துவிட நினைக்கிறார்கள். இவர்கள் வெறுத்தால் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பரிபூர்ணமாக்கி வைப்பான்னு அல்லாஹ் சொல்கிறானே. அல்லாஹ் உண்டாக்குனதை நீ வெற்று பிரச்சாரத்தில் அளிக்க முடியுமா? இது அல்லாஹ்வுடைய வல்லமையை காட்டுதா இல்லையா? குரானை பற்றி கூட அப்படி தான் அல்லாஹ் சவால் விடுறான். அல்லாஹ்வுடைய படைப்பை பொறுத்த வரைக்கும் என்னைய மாதிரி எவனாலும் ஏற்ற முடியாது இப்படி அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்ட வல்லமை மிக்கவன் அவன் ஒரு வேதத்தை உண்டாக்கியிருக்கிறான், இந்த வேதத்தை மாதிரி ஒரு வேதத்தை கொண்டு வர இயலுமா அப்படின்னு கேட்குறான். அல்ல எப்படிப்பட்ட ஒரு வல்லமை படைத்தவன் கேட்டால் முரண்பாடு இல்லாத, குழப்பம் இல்லாத, பொய் இல்லாத, ஆபாசம் இல்லாத ஒரு அற்புத வேதத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா விஞ்ஞானி அறிவு ஜீவிகளும் சேர்ந்துக்க இந்த மாதிரி வேதத்தை கொண்டு வர முடியுமா? இப்படி உருவாக்கி வைத்திருக்கிற அந்த அல்லாஹ் ரப்பல் வல்லமை விளங்காம நம்ம செய்யறோம். அவனால் படைக்கப்பட்ட பலவீனங்களுக்கு மேல பலவீனமாக இருக்கிற செத்து போனவர்களை போய் அவங்களுடைய சமாதியில் போய் மண்டிட்டு கிடக்கிறோம்னா அல்லாஹ்வுடைய வல்லமை விளங்காம இருக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் மலையை இறக்குறான், இந்த மலையை இறக்குற சிந்தித்து பார்த்தாலும் கூட அல்லாஹ்வுடைய வல்லமை விளங்குதா இல்லையா? விண்ணை தொடக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானத்துடைய உச்சியில் நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறான். என்ன விஞ்ஞானத்தில் நீ என்னத்தை கண்டுபிடிச்சாலும் சரி உன்னால் அல்லாஹ் தர்ற மாதிரி மலையை தர முடியுமா, மலையை பொழுவிக்க முடியுமா? அதை அயோடைட்டு பொடியை போட்டு நாங்கள் அதை செயற்கை மலையை பொழுவிக்கிறோமே அப்படிங்கிறான். அந்த பொடியை போட்டாலும் இவன் போகிற நேரத்தில் மேகம் கடைஞ்சி போயிடுது. அப்படியே மேகத்தில் போட்டாலும் அல்லாஹ் வந்து உண்மை இல்லாமல் இருக்கும்போது மேகத்தை உண்டாக்கி அந்த மாதிரி மலையை பொழுவிக்கிறானே, அப்படி மலையை உண்டாக்க முடியுமா? உண்மை இல்லாமல் இருக்கு, திடீர்னு மேகம் கூடுது, மேகம் தெரிலுது, மலை கொட்டுன்னு கொட்டுது, மேகமே இல்லாமல் மலை பொழியுது. இந்த மாதிரி மனுஷனால் உண்டாக்க முடியுமா? அல்ல தடுத்து நிப்பாட்டினான் வைங்க. அல்ல அப்படி ஏற்கிறான், குள்ள அரைத்தும் அசுபக மாவுக்கும் கௌரன் ஃபம ஏத்தி கும்பி மாயுமயின், உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த தண்ணீர் வெட்டிவிட்டால், உங்களுடைய நதியில் உள்ள தண்ணீர் வெட்டிவிட்டால், ஆறில் உள்ள தண்ணீர் வெட்டிவிட்டால், பூமியில் இருக்கிற எல்லா தண்ணீரும் வற்றி போய்விட்டால் அல்லாவை தவிர எவன்டா தண்ணி கொண்டு வர முடியும்? நீ வந்து தண்ணி இல்லைன்னு சாக வேண்டியதுதான். நீ எதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அதுவும் சாக வேண்டியதுதான், கால்நடைகளும் சாக வேண்டியதுதான், நீயும் சாக வேண்டியதுதான். எந்த விவசாயமும் ஒன்றுமே செய்ய முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, எந்த மனுஷனும் உயிர் வாழ முடியாது. அப்போ அல்லாவை தவிர தண்ணியை கொண்டு வர வேணும் இருக்கிறானா? இப்படிங்கிற அல்ல செயற்கை மலையை வைத்து புற்பூண்டுகளை முளைக்க வைக்க இயலுமா? மனுஷனை உயிர் வாழ்க்கை முழு உயிர் வாழ வைக்கிற அளவுக்கு அது போதுமாது. இப்படின்னு அல்ல என்ன செய்யறான்னு கேட்டால், மலையை இறக்குறதுல நீ எடுத்துக்கொண்டாயானால் மலையை நிறுத்தினு வை, மலையை பொடிய வைக்க முடியாது. அதே மாதிரி பெஞ்சுக்கிட்டு இருக்கிற மலையை நிப்பாட்ட முடியுமா? எந்த விஞ்ஞானியாவது மூளையை பசைஞ்சு மலை கொட்ட விட்டுன்னு கொட்டுது, ஊரெல்லாம் அழியுது, நாடெல்லாம் அழியுது, இந்த அழியிற மக்களை போய் காப்பாற்றுறதுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணுறான், அவங்களுக்கு சாப்பாடு தர்றதுக்கு, அவங்கள வேற ஒருத்தர தங்க வைக்கிறதுக்கு ராப்பகலா உழைக்கிறான்ல, மூளையை போட்டு குறைகிறான்ல, அல்ல தரக்கூடிய மலையை ஒரு நிமிஷம் நிப்பாட்டி வைக்க இயலுமா? அப்ப என்ன மகான்கள் நாதாக்கள்ங்கிறீங்களா? யாரை யாரை எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லா கடவுளர்களும் சேர்ந்து கொண்டு எல்லா யாரையெல்லாம் உங்க கடவுள் அல்லாவுக்கு நிகரான ஆளுங்க இப்படி நினைக்கிறாங்களோ எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மலையை ஒரு மணி நேரத்துக்கு நிப்பாட்டி வைக்கலுமா? அப்ப அல்லாவுடைய வல்லமை எப்படிப்பட்டது, இவர்கள் எப்படி பலவீனமானவர்கள் என்று பாருங்கள். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், இரவு பகல் இருக்கிறது, சுறுசுறுப்பா நீ இயங்குறதுக்காக வேண்டி பகலை கொடுத்துருக்குறேன், அந்த நீ இயங்கி ஒரு ஓய்வெடுப்பதற்காக வேண்டி இரவு கொடுத்துருக்குறேன். குள் அராயித்தும் மின் ஜாலல்லாகும் அழைக்கும் உள்ளையில சர்மதன் இலாயவும் இல் கியாமா, மண்ணியலாகும் கயிறு உள்ளாக ஏத்தி கும்பி லியாயின்
அஃபலா தஸ்மவும் அல்லாஹ் உங்களுக்கு காலகாலமும் இரவை விதித்து விட்டால் பகலை கொண்டு வரவங்க யாரா? இந்த மகான் பகலை கொண்டு வருவாரு. இரவை உண்டாக்கணும் அல்ல, பகலை உண்டாக்கணும் அல்ல. பகலையே வச்சுதான் ராத்திரில தூங்க முடியுமா? உனக்கு ஓய்வு கிடைக்குமா? இரவு இடத்துல கரு இருள அதுல இருந்து ஒரு சக்தி கிடைக்குது மனுஷனுக்கு, அது உனக்கு கிடைக்குமா? அப்ப இரவை நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் பகலை அந்த அந்த பகலை கொண்டு வரவன் யாரு? பகலை நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் இரவை கொண்டு வரவன் யாரு? இப்படி நல்ல என்ன செய்யறான் கேட்டா, தன்னுடைய வல்லமை திருமறை குர்ஆன் முழுக்க தன்னுடைய வல்லமை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், வஃபி அன்புசிக்கும் அஃபலா துபுசிரூன், உங்களுக்குள்ளேயே நிறைய சான்றுகள் இருக்கிறது, சிந்திக்க மாட்டீர்களா? அல்ல, மனுஷனுக்குள்ளே நிறைய படிச்சிருக்கிறான்ல, மனுஷனு கண்ணை கொடுத்துருக்குறான், காதை கொடுத்துருக்குறான், உதட்டை கொடுத்துருக்குறான், நாவை கொடுத்துருக்குறான், மூளையை கொடுத்துருக்குறான், உடல்ல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுமே, இதுல எதையாவது ஒண்ணு ஒரு தலை முடியாவது உன்னுடைய மகன் உன்னுடைய சேகன் யார கடவுள் நினைக்கிறையோ ஒரு தலை முடியையாவது அவர்கள் உண்டாக்க இயலுமா? சில பேருக்கு முடி முழுமையாக கொட்டி போயிருதுல, முழுமையாக கொட்டி போன தலையை சூனிய காரனுக்கு அல்லாவுடைய ஆற்றல் இருக்கிற நம்புறான். அந்த மாதிரி சாமியார்களுக்கு அப்படி ஆற்றல் இருக்கு, மந்திரவாதிகளுக்கு ஆற்றல் இருக்கிற நம்புறான், அல்லாவுக்கு நிகர அவர்கள்லாம் இருக்கிறாங்க நம்புறான்ல. பெரிய பெரிய விஷயங்களை அல்லா மாதிரி வானத்தை படைக்க வேணாம், அல்லா மாதிரி பூமியை படைக்க வேணாம், சூரியன் சந்திரனை படைக்க வேணாம், தலையில கொற்று கொட்டி போன முடிய திரும்பி கொண்டு வர இயலுமா? அதில் இருக்கிற முடிய அவ்வளோ மந்திர சக்தியினால என்னத்தையா ஒன்று தடவி தலையில் முடிய தலையில் உள்ள முடியலை கொட்டிடலாம், மந்திர சக்தியினால தலையில் உள்ள முடிய கொட்ட முடியுமா? கொட்ட வைக்க இயலுமா? முடிய கூட புடுங்க இயலாத இவர்கள் வந்து இவங்கள்ட்ட பயங்கரமான சக்தி இருக்குது, பயங்கரமான அற்புதம் இருக்குது, கொண்டு போய் காசு பணத்தை போய் கொட்டுறாங்களா இல்லையா? மந்திரவாதிகள்கிட்ட சாமியார்கள்ட்ட காசு பணத்தை போய் கொட்டுறாங்களா இல்லையா? தர்காக்களில் போனால் இல்லை நோய் போகுது இப்படி நினைக்கிறானா இல்லையா? அவர்களால் என்ன செய்யணும்? அல்லாஹ் செய்யறவங்க ஏதாவது ஒரு காரியத்தை பெரிய விஷயமா இருக்கணும் சின்ன விஷயமா இருக்கட்டும் இதை அவர்கள் செய்ய இயலுமா? மனுஷன் அல்லாஹ் சொன்னான், உன்னை சிந்திச்சு பாரு, அல்லாஹ் கண்ணை கொடுத்துருக்கான்ல. அமெரிக்காவில் ஒரு குழந்தை வந்து ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு கண்ணில் இமை இல்லை, இமை இல்லைன்னா கண்ணை பாதுகாக்க இயலுமா? இது உலக மருத்துவர்களுக்கெல்லாம் பெரிய சவாலாக இருக்கு. அவன் என்ன செய்யறான்னு கேட்டால், எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய சவாலாக எடுத்துக்கொண்டு எப்படியாவது இமையை நம்ம உண்டாக்கினு அப்படின்னு கட்டுமையாக முயற்சி பண்ணி இமையை உண்டாக்கினாங்க. உண்டாக்குனா அந்த இமை அசையணும்ல, எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணி அசைக்க முடியலை. அப்போ அல்லாஹ் அல்லாஹ் உருவாக்குன மாதிரி உன்னால் உருவாக்க முடியுமா? இமையை ஒரு செட்டிங்காக மாட்டாங்க, இமையை உண்டாக்கிட்டாங்க. அந்த இமையை கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து கூட இமையை அசைக்க வைக்க முடியலன்னா அல்லாஹ் தந்திருக்கிற கண் இருக்குதுல, அந்த கண்ணுடைய இமை இருக்குதுல, அது அல்லாஹ்வுடைய எவ்வளோ பெரிய ஆற்றல். கோடி ரூபாய் ஒருத்தர் தர்றாங்க நம்ம கண்ணை கூட, கோடி ரூபாய் தர்றாங்கிறான் தருவமா தூக்கி, கண் இருந்தால் அல்லாவுடைய வல்லமை தெரிய மாட்டேங்குது. கண்ணை சாதாரணமாக என்ன செய்கிறோம், அல்ல இதையெல்லாம் பார்க்கக்கூடாங்கிறானோ அதையெல்லாம் அந்த கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு அவன் தந்த கண்ணு எதை பார்க்கக்கூடாங்கிறானு நிப்பாட்டணுமா இல்லையா? ஆனால் அல்லாஹ் தந்த கண்ணை வச்சுக்கிட்டு அவனுக்கு எல்லா வகையிலும் அவனுக்கு அவனை மீறி நடந்துக்கிட்டு இருக்கிறோமே. இந்த கண்ணு அல்லாவுடைய வல்லமைங்கிற நம்ம விளங்குனா தர்கா கிளம்பி நிற்போமா? கோடி ரூபாயை விட நம்ம கண்ணு பெருசாக இருக்க இல்லையா? கண் இருக்கிறனால தான் இது பெரிய கோபுரம் நம்ம குடிசையில் வாழ்கிறோம் நினைக்கிறேன். கண் அல்ல எடுத்துட்டா குடிசை கோபுரம்லாம் உனக்கு தெரியுமா? கண் இருக்க போய் தானே தெரியுது நம்ம நல்ல ஏழையாக படிச்சிருக்கானே, அவனை என்ன பெரிய பணக்காரன் படிச்சிருக்கானே என்று எப்போ தெரியுது? அல்ல உனக்கு நாக்கு கொடுத்துருக்குறான், இந்த நாக்கை கொடுத்துருக்கனால தான் உனக்கு பிரியாணியும் தெரியுது பழைய சோறும் தெரியுது. நாக்கை கொடுத்துருக்கறனால அவன் டெய்லி பிரியாணியை திங்கினான், நான் பழைய சோறாக திங்கிறேன் இப்படிங்கிறீங்களே. இந்த நாக்கால் எடுத்துறானு வை, அல்ல நாக்கில் அந்த ருசி நரம்பு அல்ல கட் பண்ணிட்டான்னு, இந்த நாக்கை கொடுத்து என்ன பண்ணியும் எதை போட்டாலும் உன்னாத்தா இருக்கும். பிரியாணி தின்னால் அப்படி தான் இருக்கு, சோறு தின்னால் அப்படி தான் இருக்கு, பழைய சோறு தின்னால் அப்படி தான் இருக்கு, எதை தின்னாலும் ஒரே மாதிரி டேஸ்ட் தெரியும், டேஸ்ட்டை தெரியாதே. பல்ல சொல்கிற நாக்கை படித்து நாக்கை கொடுத்துருக்குறேன்ல, ரெண்டு உதடுகளை கொடுத்துருக்குறோம் அதை சிந்திச்சு பாடுறா, உதடு எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. உதடு சைஸில் வேணா பெரிய சிறுசு இருக்கலாம், ஆனால் இந்த ரெண்டு உதடு இருக்குதுல்ல, இதை அசைக்கிறான் இந்த நாக்கு அசைக்கிறான், அதில் வந்து ஒரு மாதிரி அசைச்சா நம்மளை வந்து நம்மளை திட்டலான்னு தெரியுது, நம்ம காதில் விளங்குதுல, நம்மளை ஒரு மாதிரியை பேசினா அது அசை மாடு இருக்குது ஒட்டம் இருக்குது அதுக்கெல்லாம் நம்மளை விட பெரிய பெரிய நாக்கு இருக்குது அதெல்லாம் அசைக்குது, சத்தத்தை நம்ம கேட்க முடியலை. ஆனால் மனுஷன் நாக்கள் என்ன செய்யறான், ஆங்கிலம் பேசுகிறான், மலையாளம் பேசுகிறான், தமிழ் பேசுகிறான், ஒரு நாக்கில் ரெண்டு உதட்டில் எத்தனை மொழிகள் வருகிறது? அப்போ இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்தா அந்த நாக்கு இருக்க போய் தானே உனக்கு ஏழை பணக்காரன் தெரியுது. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்டா, உன்னை சிந்திச்சு பாரு, அலம் நஜி அல்லாஹ் ஐனைன் உன் லிசான உன் செவத்தையின், மனிதனுக்கு நாக்கை கொடுக்கவில்லையா ரெண்டு கண்களை கொடுக்கவில்லையா என்றெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், இப்படி தன்னுடைய வல்லமையை
குர்ஆன் முழுக்க சொல்லி காட்டினா இப்படி பெரிய பெரிய விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மனுஷனே பெரிய அற்புதம் தானே. மனுஷன் ஒண்ணும் இல்லாம திரும்ப வந்தான், ஒரு ரெண்டு கால் உள்ள இந்த பொறுமை உலகத்துல நம்ம நிக்க வைக்க முடியாது. ஒரு குழியை தோண்டி வேணா நிக்க வைக்க முடியுமா, தவிர ரெண்டு கால் உள்ள ஒண்ணு நிக்க வைக்க முடியுமா? தரையில மூணு கால் சேரணும். சைக்கிள் இருக்க சைக்கிள் எடுத்துக்கிறீங்களேன், சைக்கிள் அந்த ஸ்டாண்டு இல்லாம அந்த துணை இல்லாம சைக்கிளை சும்மா நிக்க வைக்க முடியுமா? மந்திர சக்தியினால சைக்கிள் அப்படியே நிக்க வைக்க முடியுமா? என்னத்தையாவது சைடில் தாங்கினது. அப்போ ரெண்டு கால் உள்ள எதையும் மனுஷனால் தரையில் நிற்க வைக்க முடியாது. ஆனால் நம்ம நிற்கிறோமா இல்லையா, எந்த மூணாவது கால் நமக்கு இல்லை. கம்பு வயசான காலத்தை அறிஞ்சிட வேண்டாம், கம்பு வச்சுக்கிடுவோம். நல்லா இருக்கிற மனுஷன் வந்து நினச்சி நிற்கிறானே, ஒரு ஒரு ஆட்டோ மாதிரி மூணு டயராக தான் நிற்க முடியும், ஒரு ரிக்ஷா மாதிரி மூணு டயர் இருக்கணும் தரையில் நிற்கிறான்னா மூணு வேணும்ல. மனுஷன் ரெண்டு காலில் நிற்கிறோமா, இது எவ்வளோ பெரிய அற்புதம். இப்படி மனுஷனை சிந்திச்சு பார்த்தால அற்புதமாக இருக்குது. சின்ன சின்ன பொருள் எல்லாம் என்ன செய்யறான்னா அற்புமானதையெல்லாம் உதாரணமாக சொல்லி காட்டுறான். நீ வந்து வான பூமியை படைக்க வேணாம், நீ யாரை எல்லாம் அல்லாவுக்கு இணையாக நினைத்து கொடுக்குறாயோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இளைஞர்களுக்கு துபாபா மல விஜித்தமோ உலகு அல்ல சவாலை சொல்கிறான். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஈயை படைக்க இயலுமா? நீ யாரை வந்து கடவுள் நினைக்கிற, கடவுளுக்கு ஈக்குவலாக நினைக்கிற, இவற்றை கேட்ட எல்லா தேவை நிறைவேறும் யார் இப்போ நினைக்கிற என்ற ஒரு ஈயை கூட அவர்கள படைக்க இயலாது. அல்ல வானத்தை படித்தான்ல, இங்கே இருக்கிற அந்த காஜா நசுருதீன் வந்து அவர் வந்து பூமியை படைச்சாரு, ஒரு கொசுவை படைச்சாரு, கொசுவனுடைய ரெக்கை படைச்சாரு. சொல்ல இயலுமா? எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டு எல்லா மந்திரவாதியும் சேரு, நீ நினைக்கிற எல்லா கடவுள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா மகான்களையும் கூப்பிட்டு ஒரு ஈயை படைக்க இயலுமா? இப்படி நல்லா இருக்கிறானே, இந்த ஈயை போய் எல்லா உதாரணம் சொல்கிறான், கொசுவை பேசுகிறான், காக்கா பேசுகிறான், இப்படியெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் அல்ல படைத்திருக்கிற ஈயா இருந்தாலும் கொசுவா இருந்தாலும் எல்லாத்திலையும் அல்லாவுடைய வல்லம் இருக்கு. எதுலையுமே அல்லாஹ் வந்து சாதாரணமா அல்ல எதையுமே படைக்கல. அல்லாஹ் படைத்திருக்கிற ஒவ்வொரு பொருளையுமே அந்த தொழில்நுட்பத்தை நம்ம ஆய்வு செய்து பார்த்தோமையானால் வியப்பினுடைய உச்சிக்கு போக வேண்டியிருக்கிற இறைவா, நீ சாதாரணமா நாடு இல்லை, உனக்கு நிகராக யாருமே இல்லை. இதில் சின்ன பிள்ளைகளை படிக்கணும், அசதன் லாயிலாக இல்லைல்லா சரிக்கலகு, அல்ல தனித்தவன், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை என்று மதரசா உள்ள சின்ன வயசுல படித்து விட்டு அப்புறம் போய் தர்காவில் பண்ணிக்கிறோம்னா அல்லாஹ் நம்ம என்ன விளங்கியிருக்கிறோம்? அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு இணையாக யாரும் இல்லைன்னு இருக்குதுல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கருணை, அல்லாஹ்வுடைய கருணை எடுத்துக்கிறங்க. அல்லாஹ்வுடைய கருணை எப்படிப்பட்ட கருணை? நீங்க எல்லாம் இந்த மகான்கள் கருணை புரிய வர நினைக்கிறீங்க, இந்த சாமியார் நம்ம மேலே இறக்கப்படுறாரு நினைக்கிறீங்க, இந்த அஜர்த்தனம் மேலே இறக்கப்படுத்துவா செய்யறாரு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய கருணையையும் அல்லாஹ்வுடைய கருணை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய கருணை எவ்வளவு? அல்லாஹ் கருணைங்கிற அந்த தன்மையை படைக்கும் போது நூறு கருணை அல்ல படைக்கலாம். கருணையை நூறு பங்காக வைத்து அதில் ஒன்னே ஒன்று 99 அல்லாஹ் கிட்ட இருக்கிறது. ஒரே ஒரு பார்ட்டை மட்டும்தான் உலகத்தில் எல்லாத்தையும் பிரிச்சுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கடைசி கியாமத்து நாள் வரைக்கும் வேற ஒரு பிள்ளை பிறக்கும்ல இல்லை. உலகத்தில் உள்ள அவ்வளவு உலக 700 கோடி மக்கள் இருக்கிறாண்டா, கியாமத்து நாள் வரைக்கும் யாரெல்லாம் வருவாங்களோ எல்லாத்தையும் எவ்வளவு இறக்க இருக்குது? ஒன்றத்தை அல்ல கோடிக்கணக்காக பிரித்து வந்திருக்கிறான். இந்த 100 கோடி லட்சக்கணக்கான கோடி அல்ல நினைஞ்சிருக்கிறான் பிரித்து இவ்வளவு தாண்டா உங்கள்கிட்ட இருக்குதுங்கிறான். அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த இந்த ஒன்றில் தான் அவுளியா வர்றார். இந்த ஒன்றில் தான் நீங்கள் யாரையெல்லாம் இறக்கும் ஒரு தாயை நினைக்கிறீங்கல்ல, தாயுடைய அந்த கருணைக்கு நிகர இல்லை நினைக்கிறீங்கல்ல, அந்த ஒன்றில் பிச்சு வச்சுக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் 99 கருணையை தன்னிடத்தில் அல்ல வச்சுருக்கிறானே, இந்த அல்ல உங்கள் மேலே கருணை காட்ட மாட்டானா? இந்த அல்ல நீங்கள் போய் கையெழுந்துனா தரமாட்டானா? எதுக்கு தர்காவுக்கு போகணும்? அல்லாவுடைய வல்லம்மா அவனுடைய ஆற்றலை விளங்கினா தர்காவுக்கு கிடப்போ நம்ம நிற்போமா? அதே மாதிரி அல்ல அந்த கொசு தேனி இதெல்லாம் சொல்லி காட்டுறான்ல, அதில் பாருங்க அல்லாவுடைய வல்லமை. அல்லாஹ் சொல்கிறான், வாவுவா அரப்பு கையில் நகலி அணித்தகதி மினல் ஜிபாலி புயூத்தம் ஒமின் சஜரி ஒமிம்மா ஏரிசூன். அந்த தேனிக்கு வந்து அல்லாஹ் வகி அறிவித்தான் அப்படிங்கிற அல்லாஹ் வகி அறிவிச்சண்டை என்ன அதுக்கு புரோகிரம் பண்ணுறான். அல்லாஹ் உள்ளுக்குள்ள அதனுடைய மூளையில் அல்லாஹ் செட் பண்ணுறான். எப்படி செட் பண்ணுறான்? நீ மலைகளில் போய் கூடு கட்டிக்க, அதே மாதிரி வந்து நீ மரங்களில் போய் கூடு கட்டிக்க, மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் போய் நீ கூடு கட்டிக்க. சும்மா குழி மின் குழி சமரார், பிறகு ஒவ்வொரு கனிவர்க்கத்திலிருந்தும் நீ சாப்பிடு. ஃபசுலுக்கு சுமுல ரப்பிக்கு எதுலா, உன் இறைவனின் பாதையில் ரொம்ப எளிதாக செல் அப்படின்னு எல்லாம் செய்கிறான். தேனி எல்லாம் படைக்கும் போது நீ எங்கே போனாலும் உனக்கு பாத பயணம் வந்து ஈஸியாக இருக்கும் இப்படின்னு நல்லா படித்து வச்சுருக்கிறான். இன்னைக்கு தேனியை ஆய்வு பண்ணி சொல்கிறேன், 8000 கிலோமீட்டருக்கு பறந்தாலும் சரி, எவ்வளோ தூரம் போனாலும் சரி, அது எப்படி போகுதோ அதே மாதிரி அது திரும்ப வந்துடும். மனுஷன் உருவாக்கின எதுவும் அந்த மாதிரி வராது. நீங்கள் ஒரு தேனியை ஒரு அற்பமாக அனுப்பமில்ல, இப்போ கனடாவில் கூட ஒரு வண்ணத்து பூச்சி இருக்குது, ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது,
மோனார்க்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி நீங்கள் யூடியூப்பில் போட்டால் போனால் கூட அடித்து பார்க்கலாம். இந்த மோனார்க் என்ற அந்த அந்த வகை பட்டாம்பூச்சி வந்து அது கனடாவில் இருக்கிறது. கடுமையான குளிர்காலத்தில் அங்கே இருக்க முடியாதுன்னு விளங்குது. அது என்ன பண்ணுது, அங்கேருந்து அது மெர்சிகோவுக்கு பயணம் பண்ணுது. மெர்சிகோண்டா கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. 3000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற மெர்சிகோவுக்கு குமரியிலிருந்து சீனான்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி 3000 கிலோமீட்டர் தாண்டி அவ்வளோ தூரத்துக்கு பயணம் பண்ணி போகுது. பயணம் பண்ணி போனால் அந்த பயணம் பண்ணி போனதில் களைப்பு ஏற்படும்ல. நம்மளே இங்கே மெட்ராஸ் போயிட்டு வந்தாலும் ரெண்டு நாளைக்கு படுத்து நிறுத்தாலும் சரியாக வரும். அந்த மாதிரி ஒரு 10 மணி நேரம் பயணத்தை தாங்க முடியலை. 3000 கிலோமீட்டர் தாண்டி போகுது. தாண்டி போய் அங்கே என்ன செய்யணும் கேட்டால் ஒரு 4 மாதம் ரெஸ்ட் எடுக்குது. அங்கே உள்ள மரங்களில் 4 மாதம் ரெஸ்ட் எடுத்து தூங்குது. முதல்ல அந்த ஆண் வண்ணத்தை பூச்சி தான் எந்திரிக்குது. எந்திரிச்சு என்ன செய்யுது, அங்கே உள்ள ஓடைகளில் போய் தண்ணியை குடிச்சிட்டு அங்கே உள்ள கனிவர்க்கங்களை போய் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து தன்னுடைய மனைவியை தன்னுடைய துணையை எழுப்பி லட்சக்கணக்கான வண்ணத்தை பூச்சி இப்படி போகுது. குளிர்காலத்தில் அங்கே இருக்க முடியாதுன்ட்டு மெர்சிகோவுக்கு போய் அங்கே போய் தன்னுடைய துணையை எழுப்பி அந்த துணையோடு போய் கூடுகிறது. கூடி அங்கே உள்ள இந்த ஏற்கஞ்செடியில் வந்து அது முட்டையிட்டு விட்டு அங்கே வாழ்ந்து அங்கே மூத்தா போயிருக்குது. அங்கே மடிந்து விடுகிறது. இப்படி மடிஞ்சு அது போட்டு அந்த குஞ்சு இருக்குதுல, அந்த வண்ணத்தை பூச்சியினுடைய பிள்ளை இருக்குதுல, அது என்ன பண்ணணும் கேட்டால், அதுகளை பொறுத்த வரைக்கும் மெர்சிகோ தான் அந்த தாய் நாடுன்னு சொல்லலாம். மெர்சிகோ தானே அதுக்கு தாய் இருந்த இடம், தகப்பம் இருந்த இடம். அது அங்கே வசிக்க என்ன பண்ணணும் கேட்டால், எங்கேருந்து தன்னுடைய தாய் தகப்பனார் வந்தாங்களோ அங்கே திரும்ப போகிறதுக்காக வேண்டி அது கொஞ்சம் வளர்ந்து ஆளாயி அது என்ன பண்ணணும் கேட்டால், அங்கேருந்து பறந்து இங்கே வருது. இங்கே வருது கனடாவுக்கு வருது. வந்த 1000 கிலோமீட்டர் தாண்ட முடியலை, அதுக்கு மேலே பறக்க முடியலை. 3000 கிலோமீட்டர் தாண்டி தாய் தகப்பம் வர்றாங்க. இதனால் அதே அதை கூட அதிகமாக பறக்கணும்ல, 1000 கிலோமீட்டருக்கு பறக்க முடியலை. அது இடையில் ஒரு இடத்துல இருக்குது. அதே மாதிரி வந்து அங்கே தூங்கி அங்கே ரெஸ்ட் எடுத்து தூங்கி அது வந்து கூடி அங்கே குஞ்சு பொறிக்குது. அங்கே வந்து என்ன செய்யுது, முட்டை பொறிக்குது. அதில் அந்த வண்ணத்தை பூச்சி உருவாகுது. அது திரும்ப பறந்து என்ன செய்யுது, அதுவும் தன்னுடைய தாய்நாடான இங்கே மெர்சிகோலேருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி உள்ள அந்த இடத்துல இருக்காமல் மெர்சிகோவுக்கும் போகாமல் இது திரும்ப கனடாவை தான் வந்து சேருது. இப்படி அல்லாஹ் வந்து எப்படி படைச்சிருக்கிறான்னு கேட்டால், ஒரு சின்ன ஒரு கொசு ஒரு தேனி எதை எடுத்துக்கிட்டாலும் சரி அதனுடைய அந்த அல்லாஹ் எப்படி படைச்சி வச்சுருக்கிறான். எங்கேருந்து கிளம்பி போணுச்சோ கரெக்டாக வரும். நீங்கள் இந்த சாதாரண மாட்டை கூட பார்க்கலாமா, நம்ம தெருவில் மாட்டை பார்க்கலாமே, இந்த தேனிக்கு பின்னாடி கொசுக்கு மேலே போக முடியாது. சாதாரண மாட்டை எடுத்துக்கிட்டால் கூட அது வழக்கமாக ஒரு பாதையில் போகும், அந்த பாதையில் தான் டெய்லி போகும். நீங்கள் கவனிச்சிங்கன்னு வைங்க, நம்ம கூட்டாடுத்த பொதுக்கூட்டங்களை சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தள்ளி விட்டாலும் மாடு அனுபவம் வரும், எல்லாம் பயந்து அடங்குவோம். நம்ம பேசாமல் இருந்தோம்னா அது பாட்டு போயிடும். அது போகிற பாதை, அது போகிற பாதையில் நம்ம உட்காந்துருக்குறோம். அப்போ மீட்டிங்கில் போய் உட்காந்துன்னு வைங்க, எல்லாத்தையும் கடங்கு அடிச்சுக்கிட்டு வருதுல. இப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் அப்படி நம்ம அதிசயத்தில் வியக்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பமுடைய எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் கவனித்து படைத்திருக்கிற அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை விட்டு விட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சக்தியும் இல்லாத ஒரு ஆற்றலையும் இல்லாத ஆள்களை எல்லாம் இவங்க மகான்கள் நாதாக்கள் அவுளியாக்கள்னு நினைக்கிறோமே, அவங்ககிட்ட எந்த சக்தியும் இல்லை என்பதை திருமறை குர்ஆனில் பல இடங்கள் எல்லாம் செய்யறா சொல்லி காட்டுறான். ஒரு இடத்துல சொல்கிறேன், வல்லதீன எதுவும் மிந்துன் இல்லாகி லா எகுலுகூன செய்ய முகமிகளுக்கூன், அல்லாஹை தவிர இவர்கள் யாரையெல்லாம் அழைத்து பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் எதையும் படைக்க கிடையாது. அவர்களை படைக்கப்பட்டவர்கள் அம்வாத்தும் கயிறு ஆகியாயின், அவர்கள் செத்து போனவர்கள் என்ற நீயாவது உசுரோடு இருக்கிற அவங்க செத்துட்டாங்களா இல்லையா, நீ ஒன்ட்ட இருக்கிற தன்மை கூட அவர்கிட்ட இல்லை. அப்புறம் என்ன அவங்கள்ட்ட ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிறேன், செத்து போய்விட்டார்கள். ஒமா யசு உருவன் ஐயான உபாசுவன், எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பதை கூட அவர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள். இப்படி நல்லா செய்யறான், நல்லாவை தவிர யாரையெல்லாம் இவர்கள் அழைத்து பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் இப்போ உசுரோட இல்லை, எப்போ எந்திரிப்பாங்கன்னு அந்த ஆற்றல் கூட உங்கள்கிட்ட இல்லை. இப்படி எந்த ஆற்றலும் இல்லாதவர்கள் ஒரு பலவீனமான நிலைமையில் உள்ள ஆள்களை தான் இவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். நல்லா சொல்றான், அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்கிய முஸ்லிம்கள் அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகுர் தவானா அனி அஹமதுல்லா ரபில் ஆலமீன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சௌர சௌரிகளை, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கியிருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்துருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வல்லமை, அவனுடைய ஆற்றல், அவனால் படைக்கப்பட்ட என்றைக்கோ இறந்து போனவர்களுக்கு இருக்கிறது
என்று முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். ஆனால் அவங்கள்ட்ட எந்த ஆற்றலும் கிடையாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுறான். எதையாவது படைத்தாங்களா, அவங்க வந்து அவங்கள படைக்கப்பட்டவங்கள இருக்கிறாங்க, செத்து போய் விட்டார்கள், ஒரு கொசுவை படைக்க முடியாது, ஈயை படைக்க முடியாது, ஏன்டா அல்லாஹ்வை விட்டு விட்டு இவங்களையெல்லாம் போய் அழைக்கிற இப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் நெடுக சொல்லி காட்டுறான். செத்து போன ஆள்களை அல்லாஹ்வுக்கு நிகராக நினைக்கிற மாதிரி முஸ்லீம்களும் முஸ்லீம் இல்லாத மக்களும் அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் நினைக்கிறாங்க, எவன் நம்மகிட்ட கை நீட்டு தின்னுக்கிட்டு இருக்கிறானோ அந்த மாதிரியான ஆள்களையெல்லாம் அவனுக்கு சொத்து கொடி இல்லை, அவங்களையெல்லாம் அல்லாஹ்வுக்கு என்ன நினைக்கிறாங்க, எப்படி நினைக்கிறாங்க, இந்த ஜோசியக்காரன் இருக்கிறான்ல, கிளி ஜோசியன் அலையிறவனாக இருக்கட்டும், இல்லாட்டி குறிவாக்கு சொல்கிறேன் அப்படி தெய்வ வாக்கு சொல்கிறேன் அப்படி அழைகிறாங்கல்ல, கோயில்களில் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல, அவங்களாக இருக்கட்டும், காசி மதுராவில் இருக்கக்கூடிய நிர்வாண சாமியாராக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டால் அல்லாவுக்கு இருக்கிற மாதிரியே மறைவான ஞானம் இருக்குது. அவர் பேசுகிறாருன்னா அவரை பேசலை, ஜக்கமாக பேசுது அப்படின்னு அவங்கள இப்படி சொல்லி கொடுக்குறார்கள். அப்போ கடவுள் வந்து இவர் வாயில் பேசுதுன்னு சொல்கிறாங்கல்ல, சரி கடவுள் பேசுகிறாருன்னா கடவுளுக்கு ஏதாவது ஒரு மொழியாக தெரியும், கடவுளுக்கு எல்லா மொழியும் தெரியும்ல, ஜக்கம்மா அருள்வாக்கு சொல்கிற நேரத்தில் இப்போ இங்கிலீஷில் போய் எதாவது கேளுங்களேன், ஜக்கம்மா இங்கிலீஷில் பதில் சொல்லுமா, பேசுகிற நான் இல்லை ஜக்கமாங்கிறான், பேசுகிறது இவர் இல்லையா, கடவுள் பேசுகிறாங்களா, அவளியா பதில் சொல்கிறதான், அட அவளியாவுக்கு எல்லா மொழியும் தெரியும், அல்லாவுக்கு அல்லாவுக்கு தெரிகிற மாதிரி நினைக்கிறான், அப்படி என்ன நினைக்கிறான், தர்காவில் போய் நிற்கிறவனாக இருக்கட்டும், அருள்வா கேட்குறவனாக இருக்கட்டும், என்ன நினைக்கிறான், அல்லாவுக்கு எப்படி எல்லா மொழியும் தெரியுமோ அந்த மாதிரி அவளியாவுக்கு தெரியுன்னு தானே தமிழில் கேட்குறான், மலையாளத்தில் கேட்குறான், அவருக்கு என்ன மொழி தெரியும்னு தெரியாமல் எல்லா மொழியும் நம்ம கேட்குறான்ல, இந்த மாதிரி போய் அருள்வா கேட்குறான், ஜோசியம் கேட்குறான், இவனுக்கு ஜோசியம் இவனுக்கு உள்ளே இருந்துக்கிட்டு ஒரு சக்தி வெளிப்படுதுங்கிறான்ல, ஆங்கிலத்தில் பதில் சொல்லுமா, தமிழில் ஜோசியம் செய்கிறவன் போய் மலையாளத்தில் கேட்டால் பதில் சொல்லுவானா, அப்போ அவங்களுக்கு எந்த மொழியுமே தெரியாமல் தமிழில் தவிர ஒன்றும் தெரியாது, இந்த ஜோசியக்காரன் மலையாளத்தில் கேரளாவிலையும் தமிழ்நாட்டில் இவங்க இருக்கிறாங்க, அப்போ இவர்களுக்கு வேறு மொழியில் கேட்டால் பதில் சொல்லுவீங்களா, அது தெரியலை, அவர்களுடைய வருங்காலம் என்ன, ஒரு ஜோசியக்காரர் இருந்தால் சினிமா நடிகர்கள்னா அவங்க கூட ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு அப்படி ஒரு ஜோசியக்காரர் இருந்தால் பெங்களூரில் அவனை எவனை போட்டு கொடுத்துறாங்க, இவன் நிறைய கருப்பு பணம் இருக்குது அப்படின்னு போட்டு கொடுத்துறாங்க, வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் கோடிக்கணக்கான அள்ளிட்டு போனாங்க, பெங்களூரில் கடைசியில் என்ன பண்ணால் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சாட்டு ஜெயிலுக்குள்ளே போய் இருக்கிறான். அப்போ உளவுத்துறை வர்றது தெரிஞ்ச அவனுக்கு, நம்முடைய வருங்காலத்தை சொன்னவன் உளவுத்துறை வர்றான், நம்ம வீட்டில் போய் ஒதுக்கி பதுக்கி வச்சுருக்கவனை போட்டு கொடுக்குறான், இதெல்லாம் தெரிஞ்சிச்சா, அப்போ ஜோசியக்காரங்களுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமை அவனுடைய ஆற்றல் இருக்கிற நம்புறமே எவ்வளோ பெரிய அல்லாஹ் அவனுக்குள்ளே பலவீனம் வச்சுருக்கான் பாருங்கள், தஜ்ஜால் வருவான், நம்ம இந்த சூனியக்காரனுக்குள்ள அல்லாஹ்வுடைய ஆற்றல் இல்லைன்னு சொன்ன உடனே தஜ்ஜாலுகளான செய்வாங்க, ஆதாரமாக காட்டுவாங்க, ஆ ஆற்றல் இருக்குது அவனுக்கு, எப்படி இருக்குது தஜ்ஜாலுக்கு ஆற்றல் இருக்கும்ல, தஜ்ஜாலுக்கு என்ன ஆற்றல், தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் சில விஷயங்களை ஒரே ஒரு டைம் செய்யறதுக்க வேண்டி அல்லாஹ் அவனுக்கு அந்த அற்புதத்தை கொடுப்பான், ஆனால் அவனால் நினைச்சே செய்ய முடியுமா, ஒரு ஆளை கொண்டு அவருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்ல அவனுக்கு ஏற்படுத்துவான், ஆனால் அந்த ஆளை திரும்ப கொல்ல முடியுமா, கொள்ள கூட முடியாதுன்னு சொல்லலாம், செத்து போனவனை உசுரோடு கொண்டு வரக்கட்டும், உசுரோடு கொண்டு தான் இல்லை, உசுரோடு கொண்டு வந்து திரும்ப சாகடிக்க முடியாது, சாகடிக்கிற ஈஸி தானே உங்களுக்கு முடியும் எனக்கு முடியும், அவனால் தஜ்ஜாலால் ஒரு மனிதனை சாகடிக்க கூட இயலாது, கோடிக்கணக்கான மனிதர்களில் ஒரே ஒரு மனுஷனை சாகடிப்பான் உயிர் கொடுப்பான், ஆனால் அவனே திரும்ப கொள்ளனைத்தால் கொள்ள முடியாது, இவ்வளவு பலவீனமானவன். அப்புறம் தஜ்ஜாலுடைய சக்தியும் சூனியக்காரனுடைய சக்தியும் ரெண்டு கம்பேர் பண்ணுறாங்க, தஜ்ஜாலுக்குள்ளே அல்லாஹ் என்ன செய்கிறான்னா பெரிய கடவுள்னு வாதிக்கிறான்ல, அவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசூலை சொல்கிறாங்க, அவனுடைய கண் வந்து ஒரு கண்ணு தான் நல்லா இருக்கும் பளிங்க மாதிரி இருக்கும், இன்னொரு கண்ணு பார்த்தீங்கன்னா சுருங்கிய திராட்சமாக இருக்குங்கிறாங்க ரசூலா, கிஸ்மிஸ் போல இருக்கும்ல அந்த மாதிரி சுருங்கி போய் அடிபட்ட மாதிரி இருக்கும் இப்படிங்கிறாங்க, இதை வச்சு தெரிஞ்சுக்கிறங்க அவன் கடவுள் கிடையாது, எவ்வளோ சிம்பிளாக சொல்லி தர்றாங்க பாருங்க, நீங்கள் யார் கடவுளுக்கு நிகரான நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட உள்ள பலவீனத்தை பாரு, இந்த பலவீனத்தை தன்னுடைய கண்ணை சரி பண்ண முடியலை, இவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும், இவன் எப்படி கடவுளுடைய ஆற்றல் வெளிப்படும் இப்படி நினைத்தால் ஜோசியக்காரன் நம்புவோமா, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கணும், செவுடனை கேட்க வைக்கணும், குருடனை பார்க்க வைக்கணும், இப்படின்னா கிறிஸ்தவ சமுதாயத்தில் சில பேர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், இந்து சமுதாயத்திலையும் சில மந்திரவாதிகள் செய்யறாங்கள ஏமாத்துறான், நம்ம சவாலாக வைக்கணும், என்ன சவால், 1 கோடி ரூபா சவால், எவன் செத்தவனை நாங்கள் செத்தவனை தூக்கிட்டு வருவோம், நீ எவனே ஒருத்தனை செத்த மாதிரி படுத்து கடன்ட்டு நீ செட்டிங் பண்ணுற, நாங்கள் அற்புத பெருவிழாங்கிற பேரில் நீ ஏமாத்துற, நாங்கள் என்ன செய்கிறோம்னா செத்தவனை தூக்கிட்டு வர்றோம், ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு நொண்டியை நாங்கள் விட்டு வர்றோம், செவிடனை நாங்கள் விட்டு வர்றோம், கண்ணு தெரியாத நாங்கள் விட்டு வர்றோம், நீ வந்து அவர்களுடைய பார்வையை சரி செய்து விட்டால், காதை கேட்க வைத்து விட்டால், நீ வந்து நொண்டியாக இருக்கிறவங்க நடக்க வைத்து விட்டால் 1 கோடி ரூபா சவால் அப்படின்னு அறிவிக்கணும், எதனால் அறிவிக்கணும், இவன் கடவுளா, ஒன்றன் ஆற்றல் இருக்குதா,
ஏமாத்துற பித்தராட்ட போய் பித்தராட்ட அவங்களும் அப்போ இது அவங்க மேடையில் கூட போய் நினைச்சது நிரூபிச்சிருக்கிறோம். அப்போ இப்படியெல்லாம் முஸ்லீம்கள் செய்கிறாங்க, இதெல்லாம் நம்புகிறார்கள். இப்படிலாம் பண்ணுறாங்களே, போய் சர்ச்சுகளுக்கு போகிறார்கள், கோயிலுக்கு போகிறாங்க. ஒரு நோய் நோடி வந்தால் ஒரு அம்மா நோய் வருது, வைத்தியமாக பண்ணிக்கலாம். எதுக்கு வைத்தியமாக பண்ணிக்கிற அம்மா இறங்கிருச்சு, அது நோய் இல்லை, அது அம்மாவா? அட அல்லாவை நம்புறவா, அம்மனை நம்பலாமா? ஒரு மாரியம்மா இருக்கிறாங்கன்னு எப்படி ஒரு முஸ்லீம் நம்ப முடியும்? அதுக்குண்டு போய் தாயத்து போடுறான், கோயிலில் போய் மந்திரிச்சுட்டு வர்றான். அப்போ அல்லாவுடைய வல்லமை விளங்கினார்களே ஆனால் இந்த மாதிரியான இணைவைப்பு காரியங்கள் முஸ்லீம்கிட்ட இருக்காது. அல்லாவுடைய வல்லமை விளங்காததான் எல்லா நம்பிக்கைக்குமே காரணம். இந்த மூட நம்பிக்கைகளுக்கு தான் காரணம், இறையச்சம் இல்லாமலும் போவதற்கு தான் காரணம். அல்லாவை ஒழுங்கான முறையில் விளங்கி அவனுக்கு கட்டுப்படுவோம் என்று கூறி முடிக்கிறேன். வாக்குறுதவானா அன்ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன்.